ஹலோ, என்னோட சின்ன ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? ஸோ ரீசெண்டாக வந்து இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு ப்ரெஷர் குக்கரும் அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேனும் வாங்கியிருந்தேன். 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர், 1 லிட்டர் வந்து சாஸ் பேனும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 2 டேஸ் கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலோட சுகில்ஸ் கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 12% வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணி வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக நம்ம எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 லிட்டர் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா, நைட்டு வச்ச கொஞ்சம் குருமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் குருமா வச்சுருந்தேன், அது இருந்தது. ஸோ தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா லாங்காக ஸ்டெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சாஸ் பேன் 1 லிட்டர் சாஸ் பேன் தான். ஸோ எங்களுக்கு வந்து நான் முட்டை தோசை தான் ஊற்றிக்கிட்டேன், ஸோ மார்னிங் டிஃபனுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நைட்டே ஏதாவது குருமாவோ ஏதாவது குழம்போ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா காலை நம்மளுக்கு டக்குன்னு ஹரிபரியாக பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ பால் காய்ச்சியாச்சு. இப்போ நான் எனக்கு வந்து செவரட்டி சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் அது மசாலா போட்டு புரட்டி வச்சுருக்கேன். ஸோ செவரட்டி ரொம்ப நல்லது, ரத்தம் நல்லாவே ஊறும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சைடாக வந்து நான் டீயும் போட்டுட்ருக்கேன். ஸோ டீ போட்டு குடித்தா கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா நமக்கு, அதனால் கொஞ்சம் டீயும் போட்டு தனியாக 1 கிளாஸ் மட்டும் எனக்கு மட்டும் எடுத்து. ஸோ பால் பார்த்திங்கன்னா 6 அடிச்சு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த அந்த பால் வந்து நம்ம ஊற்றுறது வந்து கீழே வந்து ஸ்ப்ளிட்டே ஆகலை, அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டீயும் ரெடி ஆகிடுச்சு, நான் எனக்கும் தோசை ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கும் ஊற்றி அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சமாக எனக்கும் குருமா இருக்குது, இதை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு காலைல வேலை முடிஞ்சிடும், டிஃபன் வேலை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் நான் காமிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் டிஃபன் வந்து எனக்கு தோசையும் டீயோடு வச்சு குடிச்சிட முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் கொஞ்சம் சேர்ந்த பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ மதியானத்துக்கு அந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு முட்டை இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அந்த குக்கரில் வந்து நம்ம சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 லிட்டர் குக்கர், இது ரொம்பவே நல்லா ஹெவி பாட்டம் சாண்ட்விச் பாட்டமோடு உங்களுக்கு வருது. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அடியே பிடிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி நான் செஞ்சுட்டேன். வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி வந்து உங்களுக்கு செய்யணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபுல் ரெசிபி இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு. ஸோ நைட்டுக்கு வந்து சன்னா மசாலா செய்யணுனால சன்னா ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவரும் ரெடி ஆகிட்டுருக்கு, நம்மளோட வெஜிடபிள் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல் ரெசிபியை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் எக் ஃப்ரையும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஈவினிங்காக வந்து எல்லா பாத்திரத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நம்ம க்ளீனாக இருந்தால் தானே நம்ம கிச்சன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ சென்னாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சென்னா ஊறினோன்னா நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அடுப்புலாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ சப்பாத்தி மாவு ஃப்ரீசரில் இருந்தது. ஸோ முந்தாள் நாளே நம்ம இது பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்ரிப்ரேஷன். ஸோ என்னோடய கிச்சனை வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய சின்ன கிச்சனு. ஸோ ரொம்ப மினிமலாக தான் திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன், நிறைய சமைச்சான திங்ஸ்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ குக்கரு அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல்ஸாக தான் இருக்கும். ஸோ இண்டஸ் வேலியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாவோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட சேனல் சுகில்ஸ் கிச்சன், நீங்கள் வந்து சுகில்ஸ் கிச்சன் வந்து கூப்பன் கோட் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் அவைல் பண்ணால் 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் கேஸ்ட் ஐயர் இருந்தால் எல்லாமே வந்து இண்டஸ் வேலில் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிச்சன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சன்னா மசாலா செய்ய நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஜிடபிள் ரைஸை வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அதை வாஷ் நம்ம சாப்பிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம குருமா செய்ய போகிறோம். சன்னா குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும், அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். ஸோ பாலும் வந்து காஃபி போட்டு குடித்தாச்சு, ஸோ அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பால். ஸோ சன்னாக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக சன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சோன்னா கடுகு சீரகம், கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியணும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் புதுசாக வந்து அந்த பூசணிக்காய் இருக்கல மஞ்சள் பூசணிக்காய், அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் விட்டு பாருங்கள், அதான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள்,
மிளகாய் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், ஸோ தக்காளி இதெல்லாம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் பேனோட இது பார்த்திங்கன்னா அந்த மூடி கூட பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டு, அந்த கேஸ்கட் கூட நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ்கட் வந்து நல்லா உங்களுக்கு லைஃப் லாங் ஒன்று ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா லைஃப் லாங் கூட வரும். இல்லை தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ கூட உங்களுக்கு கேஸ்கட் வந்து இதுவாகும். ஸோ விசில் கூட நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியுமே வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆனால் கூட உங்களுக்கு அழகாக இங்கே இது மாதிரி தான் இருக்குது ப்ரெஷர் பேனு. ஸோ இண்டஸ் வாலியில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லை, கேஸ்ட் அயன், அப்புறம் அயன் ஷீட் கயன் இது, அப்புறம் காப்பர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சைட்டை பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். டீட்டெயில் ரெசிபிலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, இம்ரானா நாகூர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்குது அதில். ஸோ தக்காளி போட்டு அதை வதக்கிக்கலாம், அப்புறம் ஊற வச்ச சன்னாவே அந்த பஞ்சாப் பூசணிக்காவையும் போட்டுடலாம், போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தியும் மாங்காய் பவுடர் ஆமச்சூர் பவுடரும் அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை விசில் ஒரு நாலு விசில் நம்ம இறக்கிறோம், நம்ம சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து அந்த டெம்பரிங்க்கு வந்து கொஞ்சமாக எண்ணெயில் சோலை மசாலா, அதாவது சன்னா மசாலா இருக்குல்ல, அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிட்டோம், நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சன்னா மசாலா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான் அது மாதிரி நீங்கள் எது கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ரெடி பண்ண கையோட சப்பாத்தி மாவு வந்து ஐஸ் நல்லா போயிடுச்சு. ஸோ நம்ம கிச்சனும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லா பாத்திரத்தையும் நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நம்மளோட சன்னா மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுட்டோம்னா சப்பாத்தி ஃபஸ்ட்டு நான் எனக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தியே கடகடன்னு எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சப்பாத்தியும் ரெடி ஆகிடும், சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த குக்கர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மினி விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ நம்ம சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்டோம், நம்ம டின்னரும் முடிஞ்சிடும். இந்த வீடியோ இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலோட சுகேல்ஸ் கிச்சனோட கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த ப்ரெஷர் பேன், நீங்கள் சப்போஸ் ப்ரெஷர் பேனும் சாஸ் பேனும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.